ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் சஞ்சு. அன்பை வெளிப்படுத்துறதுக்கு எப்பவுமே வயது வரம்பே கிடையாதுங்க. அதை எடுத்துரைக்கிற விதமாக தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேங்க. மகளுக்கும் தந்தைக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு அன்பு மிகவும் அலாதியான ஒரு அன்புன்னே நம்ம சொல்லிடலாங்க. மகள்கள் அப்பா மேலே வச்சுருக்க ஒரு பாசமே ஒரு தனிப்பட்ட முறையான ஒரு பாசம்தான். இந்த வீடியோலையும் ஒரு சின்ன பொண்ணுங்க தன்னோட தந்தைக்கு என்ன செய்கிற அப்படின்றத தான் இப்போ நான் உங்ககிட்ட எடுத்துரைக்க போகிறேங்க. தந்தை ஒருத்தருக்கு கை கால் விழுந்து போச்சுங்க. தானாக எந்த வேலையும் அவரால் செய்ய முடியாது. யாரோட ஒருத்தரோட உதவியால் தான் அந்த வேலையை அவரால் செய்ய முடியும். அப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தை அவருக்கு உதவி செய்கிறாங்க. அதுவும் ஒரு நர்ஸ் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு வேலையை. தன்னோட தந்தைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டவலை அந்த பொண்ணு மாத்துறா. ஏன்னா அவங்களால ஏஞ்சி தனியாக பாத்ரூம்க்கெலாம் போக முடியாது போல இருக்கு. ஸோ அந்த சின்ன பொண்ணு அவள் வேலையை அவளால் ஒழுங்காக பார்த்துக்க முடியுமான்னு தெரியல. அந்தளவுக்கு சின்ன பொண்ணுங்க. ஆனால் அவ்வளோ அழகாக தன் தந்தைக்கு அந்த பொண்ணு பணிவிட செய்கிறாங்க. இந்த வீடியோ நான் பண்ணதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தையாக இருக்கும் போது நம்ம தாய் தகப்பனுங்க நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கங்க. ஆனால் இதே நம்ம வளர்ந்து பெரியவங்களாயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிறது கிடையாது. ஏன் உன்னை நான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அவங்கள திட்டி அவங்கள ஒரு பாரமாக நம்ம நினச்சி நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள அனாத ஆசிரமத்தை காமிச்சிடுறோம். அட்லீஸ்ட் இந்த சின்ன குழந்தைய பார்த்தாவது அவங்களாம் கண்டிப்பாக திருந்தணும்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வேற ஒரு நல்ல சொல்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புமித்திரன் சஞ்சு. வணக்கம்.